ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சோம்பு போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பாதி வேக்காடு வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். எண்ணெயில் கடலப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இஞ்சி புளி பிடிச்சிட்டு வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து கலர் காஷ்மீரி தூள் எடுத்துருக்கேன், மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள் எடுத்துருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன். உப்பு எண்ணெய் தான் இருக்கேன் பொருள். வாங்க தாளிச்சுட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு, தாளிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடி இருக்கும், நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இருந்துச்சு, இஞ்சி பொடி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போச்சு, தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா குழைய வேகட்டும். வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சேன் மசாலா எல்லாத்தையும் வந்து இது போல சேர்த்துக்கிறேன். மொத்தமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போடுறதுக்கும் எண்ணெயிலே வச்சுக்கலாம். பச்சை வாசனை போச்சு, இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். பார்க்கலாம், பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து உதுத்து வச்சேன் இந்த வடை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். வடகறி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டி வந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. பாருங்கள் சூப்பரான காரசாரமான வடகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பத்து நிமிஷம்தான் இந்த வடகறி செய்யறதுக்கு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டேன். சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க, வடை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வடகறி செய்வாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.